அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. இப்ப பாரு எல்லாருக்குமே புரியும், அப்படி பாரு ஈஸியா எடுத்து விடலாம் பாரு. எதார் கண்ணாடிக்கு வாய் இருந்தா அது கூட உங்ககிட்ட சொல்றேன். அந்த கண்ணாடி இந்த வீட்டுல ரெண்டு பேர் பாவம், ஒன்னு அந்த கண்ணாடி இன்னொன்னு போற படத்துக்கு. அதுக்கே இவ்வளவு மேக்கப், இருட்டுல படம் பார்க்க போற, இருட்டா இருக்க போகுது அங்க உட்காந்து உனக்கு எதுக்கு மேக்கப். ஓஹோ இப்ப எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் ரெடி சொல்லு அப்படியே வரலாம் வர. நானு இதுக்கு என்ன பர்மால இருந்து வந்தது படம் மூணு மணிக்கு தான்ப்பா, ஏன் இப்ப என்ன அவசரம் உனக்கு? நீ கிளம்புறதுக்கு ரெண்டு பேரும் மாமன்றதுக்காக முன்னாடியே சொன்ன அட்வான்ஸ் புக்கிங்ல. ஆமா போறதுக்கு 5 நிமிஷம் தான் பக்கத்துல இருக்க தியேட்டருக்கு. நீ ஓட்டு அப்படியே சமோசா ஃப்ரீயா வாங்கலாம். இதை இனிமே தாங்க முடியாதப்பா. என்ன பண்ணிருக்கேன்? நீ இந்த கோலத்துல இருந்தீனா எதுல போனாலும் உனக்கு எந்த பேர் மரியாதரா? நீ இன்னும் வந்து பழங்காலத்திலே உட்காந்துருக்கப்பா. கோவத்துக்கு நீ பண்றது எனக்கு கோவம் வருது. உன் விஷயத்த நான் கைவிடுறேன். உன் டிரெஸ் நீ பண்ணு இப்படி பண்ணாத சொல்லி சொல்றா. தமிழ்நாட்டோட ஸ்டைலே மாற போகுது. என்ன நாளைக்கு வெளியில பாக்குறப்ப நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போறப்ப உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்கப்பா. என் ஹஸ்பண்ட் பாரு எவ்வளவு வித்தியாசமா பண்றாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெருமை? உள்ள போட வேண்டியது வெளிய போட்டு பாரு. எல்லாரும் மாதிரி என்னால இருக்க முடியாது. நான் உங்களுக்கு தனிச்சு தெரியுங்க எல்லாத்திலயும். அப்படின்னா மென்டல் சொல்லுவாங்கடா, பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, லூசன் சொல்லுவாங்க, புரியுதா? கேர பையன் சொல்லுவாங்க. அப்பாவ சொல்றதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சொல்றேன் எவ்வளவு அஞ்சு தடை போட்டு கிடையாது. புருஷனி நான் இருக்கிறோம். என்ன நடக்க போது மட்டும் பாரு. எல்லாருமே உன பத்தி பெருமையா பேசுவாங்க வெளியில. நம்மள பத்தி நம்ம ஃபேமிலி பத்தி எல்லாருமே வந்து வெளியில ரொம்ப ஒரு ஆச்சரியமா பாப்பாங்க. நம்மள அப்படி பாப்பாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ.
பண்ணிட்டு சொல்றது கேளு. என்ன கேளு? ஒரு விஷயத்துல பார்த்தவன பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? என்னது இந்த கர்மத்தியா? ஆமா கர்ம கர்ம ஏய் நாளைக்கு நாளைக்கு படத்துல ஒரு ஹீரோ போட்டு வந்தானா நம்ம அழகு அதே அதே மாதிரி பண்ணிப்பாங்கயா? ஏன்னா அந்த மாதிரி முட்டா போயிடுங்க. இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு விஷயம் கிரியேட்டிவிட்டி நான் பண்ணதா இருக்கல முதல்ல அதுக்குதான் இது ஏத்துப்பாங்க. கண்டிப்பா ஏத்துப்பாங்க. யார் சாமி எங்க வந்திருக்கான்? இதனால எவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்றது எத்தனை பேர் கட்டி உள்ள மாட்டி எடுத்து விட முடியாம தவிச்சுக்கிட்டு பாரு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்ப பாரு எல்லாருக்குமே புரியும். அப்படி பாரு ஈஸியா எடுத்து விடலாம் பாரு. இவர் என்ன ஸ்டைலா இருக்கா மனுஷன். இவரை பார்த்து தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? அதே அப்புறம் தலையில பச்சனாரா தானியல ரொம்ப வெறுப்பேத்துற உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரவி முடியாது கால் மண்ணாதான் இருக்கு ரவி. நீ வண்டி ஓட்டுறதே ரொம்ப ஸ்லோ. நீ வா பாரு நான் சூப்பர்மேன் மாதிரி இப்படி பறந்து ஓடுறேன் கூட்டி போற அப்படியே நீ மேல முதுகுல உட்காருங்க. இந்த கோத்துல பார்த்தா யமான தான் போவனா ராதா பிரச்சன புள்ள நெட் கைட்டிருச்சா நினைப்பாங்க. ஏய் இந்த பொண்ணு பாக்க சின்ன வயசுல சூப்பர்மேன் மட்டும் மேல கட்டி போட்டு வந்தா அப்படியே ஆன உட்கார்ந்து பாத்தீங்க. இப்போ ஹஸ்பண்ட் நான் ஒரு சூப்பர்மேன் நினைச்சீங்கல்ல. யார் நீ சூப்பர்மேனா? என்ன மானம் போகுது வேலையே மானத்தை மறைச்சிருக்கையா? இது மானது அப்புறம் நல்ல வருது ரவி எனக்கு வாயில வேற மாதிரி நான் கேட்டுருவோம் பாத்து இரு உங்க அம்மா எங்க உங்க அம்மா போன் பண்ணி எதுக்கு எதுக்கு பண்ற இதை நான் பொறுத்துக்க முடியல. போடுறீங்க ஆம்பளை போற டி ஷர்ட் போடுறீங்க ஆம்பளை மாதிரியே முடி வெட்டிக்கிறீங்க. என்ன கேக்குறேன் ஆம்பளை போற பட்டாப்பட்டி போடும் சுத்தங்களே அது எப்படி போட முடியும்? அது மட்டும் போட மாட்டீங்க. ஆமா போடுறீங்க ஆம்பளையா வளத்தா அந்த மாதிரி ஆம்பளை டிரஸ் தான் போடவே செய்வாங்க. கம்பீரமா இருக்கணும்ன்றே அது போட முடியும். ஏ பட்டாப்பட்டி போடணும்ப்பா. அது எப்படி போடுவாங்க? அப்புறமா இப்ப முதல்ல எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியது போற நீ சொல்லு வெளியில இருந்து சமோசாயம் போனா உள்ள விடுறானா தானு குடிக்கிறானா? இப்ப சமோசா வாங்கி நம்ம உள்ள கடிக்குள்ள மறைக்க முடியுமா? இப்ப மறைக்கலாம்.
வாடி வாடி போறது வாடி.